பார்த்துட்டு நேயர்கள், இப்போ அடுத்தது வந்து ஜாதகத்தில் வாகனத்தை பற்றியான சில தகவல்கள் கொடுக்க போகிறாங்க. அதாவது எப்படிப்பட்ட வாகனம் அமையும், என்ன வாகனம், வாகனத்தில் என்னப்போ பிரச்சனை வரும், வாகனம் சார்ந்த விஷயங்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஜாதகத்தை வைத்து. வாகனம் அப்படின்றது வந்து இப்போ வந்து பைக் அப்படின்னாக்கா வந்து சுக்கிரன், கார் அப்படின்னா சுக்கிரன், செவ்வாய் அப்படின்றது பெரிய வாகனம். அப்போது உங்களுடைய நாலாம் இடத்துல நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய நாலாம் இடத்துல கோச்சார ரீதியாகவோ இல்லை உங்களோட பிறந்த கால ஜாதகத்து ரீதியாகவோ இந்த இடத்துல வந்து நாலாம் இடத்துல வந்து நாலாம் இடம் லக்னத்திலிருந்து ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே இருந்ததுன்னா உங்களுக்கு லாரியும் இருக்கும், பைக்கும் இருக்கும், பெரிய காரும் இருக்கும் அப்படின்றத வந்து எடுத்துக்கிறோம். நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் மட்டும் இருந்தது வச்சிங்களேன், உங்களுக்கு வந்துட்டுனாக்கா வந்து செவ்வாய் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டுனாக்கா வந்து பெரிய வாகனங்கள் மட்டுமே இருக்கும், அதாவது வந்து லாரி இந்த மாதிரி இருக்கும். அப்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் கெட்டு போயிட்டானோ அவங்களுக்கு வந்து காரு பைக்குன்றது வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் கெட்டு போயிட்டானோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய லாரி வாங்குறீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எவனாவது இதெல்லாம் முட்டிட்டு வந்துட்டு உட்காந்துருப்பான், அதனால நமக்கு லாபமே வராது அப்படின்றத எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ வந்து என்னாக்கா இந்த செவ்வாய் சுக்கிரன் கூட வந்து நமக்கு வந்து சூரியன் இருக்கார் அப்படின்னா நமக்கு அப்பா வாங்கி கொடுப்பாரு, சந்திரன் வாங்கி கொடுத்து சந்திரன் இருக்கார் அப்படின்னாக்கா நாலாம் இடத்து கூட இந்த செவ்வாய் சுக்கிரன் கூட யார் இருக்காங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. சூரியன் இருந்தால் அப்பா வாங்கி கொடுப்பாரு, சந்திரன் இருந்ததுன்னா அப்பா அம்மா, சந்திரன் செவ்வாய் இருந்ததுன்னா சகோதரன், புதன் இருந்ததுன்னா தாய் மாமன், காதலி, குரு இருந்ததுன்னா தன்னுடைய பிள்ளை, சுக்கரன் இருந்ததுனாக்கா தன்னுடைய மனைவி, சனி இருந்ததுன்னா தன்னுடைய சித்தப்பா ஓகேங்களா. இப்படி வந்து யாரால நமக்கு வாகனம் அமைகிறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் சந்திரன்லாம் உட்காந்துட்டோன்னா இப்போ இவங்கெல்லாம் வாங்கி கொடுக்கல, நமக்கு நாமளே வாங்கிக்கணும் அப்படின்னா ஓகேங்களா. இப்போது செவ்வாய் சுக்கிரனை நம்மளுடைய லக்னம் அதிபதி யாரோ அவங்க இந்த செவ்வாய் சுக்கிரனை பார்க்கணும், செவ்வாய் சுக்கிரனை பார்த்தால் நாமே இப்போ லக்னாதிபதின்ற யாரு நாம. அப்போ லக்னாதிபதி வந்து நம்ம இந்த செவ்வாய் சுக்கரனை பார்த்துருச்சுன்னா நாமளே வாங்கிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு யாரும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். நாலாம் இடத்ததிபதி நாளில் உட்காந்தாலும் நாலாம் இடத்ததிபதியை வந்து நம்மளோட லக்னாதிபதி பார்த்தாலும் நாலாம் இடத்த வந்து சுக்கரனே பார்த்தாலும் நாலாம் இடத்த வந்து செவ்வாயே பார்த்தாலும் இல்லை நாலாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் இல்லை நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் சுக்கரன் தனித்தனியாக உட்கார்ந்து பார்த்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு தொழில் அப்படி சாரி வாகனம் என்பது வந்து கண்டிப்பாக நமக்கு அமையும் அமையுன்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது எப்பெல்லாம் வந்துட்டுனாக்கா வந்து இந்த செவ்வாய் சுக்கரன் அப்படின்றது நமக்கு வந்து நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்ததிபதியான இந்த செவ்வாய் சுக்கரன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்னாக்கா வந்து நம்மளுடைய லக்னத்திற்கு 6, 8, 12 பாதக ஸ்தானத்தில் வருது, கோச்சார ரீதியாக வருதுன்னா அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து செவ்வாய் வந்து உட்காருது அப்படின்னா நம்மளோட வாகனம் வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதேமாதிரி சுக்கிரன் உட்காந்ததுன்னா நம்மளோட வாகனம் ஆக்சிடென்ட் ஆக போகுது, ரிப்பேர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு என்னாக்கா எப்போவுமே நம்மளுடைய லக்னத்துக்கு 6, 8, 12 சுக்கிரன் செவ்வாய் உட்காருது அப்படின்னா
கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து அதிர்ஷ்டம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய லக்னம் அப்படின்றது எதுவோ, லக்ன அதிபதி கூட